SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திருச்சி நகைப்பட்டறையில் 950 கிராம் நகைகள் கொள்ளை போயிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நகைப்பட்டறை உரிமையாளர் ஜோசப் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். பழைய குற்றவாளிகள் இருவரிடம் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி பெரிய கடை வீதியில் உள்ள நகைப்பட்டறையில் 950 கிராம் நகைகள் கொள்ளை போயிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 950 கிராம் நகைகள், 1.5 லட்சம் ரொக்கம், 1.5 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. நகைப்பட்டறை உரிமையாளர் ஜோசப் அளித்த புகாரின் பேரில் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழைய குற்றவாளிகள் இருவரிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், சந்தேகத்தின் பேரில் 2 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதே, தற்போதைய விவரம்? திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கடைவீதி, பெரிய கடைவீதி, திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அன்றாடம் அந்த கடைவீதியில வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நம்மால் எப்பொழுதும் காண முடியும். அப்படி மக்கள் நெருக்கம் அதிகமான ஒரு பகுதி, குடியிருப்பு நெருக்கம் அதிகமான பகுதி, வணிக நிறுவனங்கள் நெருக்கமாக உள்ள பகுதி, ஒவ்வொரு இடத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் என்பது அங்கு ஏராளமாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து கடை வாசல்களிலும் தெருக்களிலும் அங்கு வந்து கண்காணிப்பு கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் சந்து கடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் பிள்ளை தெரு என்ற இடத்துல ஜோசப் என்பவர் ஒரு நகைப்பற்றை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரு நேற்று இரவு வந்து நகைப்பற்றையை மூடிட்டு இன்னைக்கு காலில் வந்து பார்க்கும்போது நகைப்பற்றை வந்து முன்பக்க கதவு வந்து உடைக்கப்பட்டு உள்ளே வந்து பீரோக்கள், அந்த சேஃப்டி லாக்கர்னு சொல்லக்கூடிய அந்த பீரோக்கள் உடைக்கப்பட்டு அந்த டிராயர், சின்ன அந்த உட்கார்ந்து நகை செய்யக்கூடிய அந்த டிராயர் உடைக்கப்பட்டு அந்த நகைகள் வந்து கொள்ளை போயிருக்கிறது வந்து தெரிய வந்தது. குறிப்பா அவருடைய பணி என்பது நகைகளை வந்து பழைய நகைகளை வாங்கியும், அதே போல தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள் இவற்றை வாங்கியும் ஆபரண நகைகளாக, மோதிரங்களாக, தோடுகளாக, வளையல்களாக செய்து விற்பனைக்காக பல்வேறு கடைகளுக்கு, பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் அவருடைய பணி. அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய அவருடைய இடத்துலதான் இந்த கொள்ளை சம்பவம் என்பது நடந்திருக்கு. அந்த காணாமல் போன தங்கத்தினுடைய அளவு என்பது 950 கிராம், சுமார் 1 கிலோ தங்கம் வந்து காணாமல் போயிருக்கிறது. அங்கிருந்த 1.5 லட்சம் ரூபாய் காணாமல் போயிருக்கிறது. அதே போல 1 கிலோ எடை உள்ள வெள்ளி பொருட்கள் வந்து காணாமல் போயிருக்கிறது. இது குறித்து அந்த நகைப்பற்றை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநகர துணை ஆணையர், காவல் துணை ஆணையர் அன்பு, அதே போல ஸ்ரீரங்கம் உதவி காவல் ஆணையர் நிவேதிதா லட்சுமி உள்ளிட்டோரும் சம்பவ இடத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 2 நபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் அழைத்து வந்து தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. விக்னேஷ், நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த கொலை நடந்த பகுதியில வந்து அதிக அளவுல கண்காணிப்பு கேமரா இருப்பதா சொல்லியிருந்தீங்க. அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கதா, அதன் அடிப்படையில தான் இந்த 2 பேரையும் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்துறாங்களா? குற்றவாளிகள் தப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றி அதை வந்து யார் குற்றவாளி என்பதை வெளியிடாமல் அவர்கள் வந்து குற்றவாளியை தேடி கண்டுபிடித்து அந்த பொருட்களை மீட்கக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. எனவே ஊடகங்களுக்கு இந்த காட்சிகளை வந்து அவங்க வெளியிடல. குற்றவாளிகள் வந்து விரைவில் கைது செய்யப்படுவாங்க, அதற்கு பிறகு இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து அந்த காட்சிகள் வந்து வெளியாகும் அப்படின்னு காவல்துறை வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. லெனின், SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.